பொதுக்காலத்தினுடைய 32வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமையாகி இன்றைக்கு சாலமோனினுடைய ஞான ஆகம புத்தகத்திலிருந்து நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம். மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடை எல்லை வரை நீதி வழங்குவோரே கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களினங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாயிருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார். உயர்ந்தோருக்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லாரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறிப்பிரளாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டங்கொள்ளுங்கள், ஏக்கங்கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 82. கடவுளே உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். கடவுளே உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். எளியோர்க்கும் திக்கற்றவர்க்கும் நீதி வழங்குங்கள். சிறுமையுற்றோருக்கும் ஏழைகட்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள். பொல்லாரின் பீடினி நின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 17வது பிரிவு. 17வது பிரிவிலே 11-19 வரை உள்ள வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்திலே நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தன்னுடைய பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலிலே கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலிலே முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ
அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை நலமளித்தது என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. நோயற்ற மனிதர்களை ஆண்டவர் கண்டுகொண்டார். அவர்களோ குரல் எழுப்பினார்கள், ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி. அந்த பரிதாபமான குரலை கேட்ட ஆண்டவரோ அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காட்டுங்கள், காண்பியுங்கள் என்று கூறுகின்றார். அவர்கள் புறப்பட்டு போன போதே நோய் நீங்கியது. ஆனால் ஒருவர் மட்டுமே தன்னுடைய பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே திரும்பி வந்து அவருடைய காலிலே முகம் குப்புறமாய் விழுந்து நன்றி செலுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரோ அவரை பார்த்து கேட்கின்றார், மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி. கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவருமே ஏன் திரும்பி வர காணோம் என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு, எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் தந்தது என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் குரல் கேட்கின்றவராயிருக்கின்றார். ஆபத்திலே, விபத்திலே, பரிதாபத்திலே வாழ்ந்து வருகின்ற மனிதர்களது குரல் கேட்கின்றவராயிருக்கின்றார். அந்த குரல் கேட்கின்ற ஆண்டவர் அந்த குரலுக்கு பதில்மொழி கொடுக்கவும் செய்கின்றார். எனவேதான் குரல் கேட்டு அவர் உடனே அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொல்லி. ஆனால் என்ன உண்மை? ஆண்டவர் குரல் கேட்டார், அவர்களை பார்த்தார், பதில்மொழி கொடுத்தார். ஐயா எங்களுக்கு இறங்கும் என்று அபய குரல் எழுப்பியவர்களோ தாங்கள் நலம் பெற்றுவிட்டோம் என்பதை உணர்ந்து மீண்டுமாய் அவரிடம் திரும்பி வந்து அவருக்கு நன்றி சொல்லாமல் போனார்கள். நன்றி மறந்த மனிதர்களாய் அவர்கள் இருந்து போனார்கள் என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித்தருகிறது. பல நேரங்களிலே அபய குரல் எழுப்புகின்றோம். ஆண்டவர் குரல் கேட்கின்றார், நம்மை கண்ணோக்குகின்றார், நம்முடைய வேண்டுதலுக்கு பதில்மொழி கொடுக்கின்றார். நாம் நலம் பெறுகின்றோம், நாம் விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்கின்றோம். ஆபத்து விபத்து இவற்றிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு துணை செய்கின்றார் என்பது எல்லாம் உண்மைதான். அபய குரல் எழுப்பி ஆண்டவரை அழைத்த நாம் ஐயா இறங்கும் என்று சொன்ன அந்த மனித கூட்டமோ ஐயா நாங்கள் சுகம் பெற்றுவிட்டோம் நன்றி என்று சொல்ல மறந்து போனதைத்தான் ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்றார். மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்விலே அபய குரல் எழுப்பி நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே சொல்லி நலம் பெற்று வாழ முற்படுகின்ற நாம் ஒவ்வொருவருமே ஐயா நான் பெற்றுக்கொண்டேன் உமக்கு நன்றி என்று சொல்லுகின்ற அந்த நல்ல இதயம் நம்மில் இருக்குமேயானால் ஆண்டவருடைய நிலையான நிரந்தரமான நிறைவான அருளை இன்னும் அபரிவிதமாய் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல பாடம். நன்றி நிறைந்த இதயம் இறைவன் உறைந்திருக்கின்ற உன்னதமான கோவில் என்பதனை உணர்ந்தவர்களாக அத்தகைய நல்ல மனநிலையை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கான அருள் வேண்டி இந்த நாளை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். இனிய நல்ல நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்க ஆண்டவர் பெயரால் வாழ்த்துகின்றோம். நெஞ்சார ஆண்டவரை நாம் என்றென்றும் நன்றியோடு துதிப்போம். கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அழைக்கின்றோம். ஆமென்.